ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாட் ரேண்டம் சமையல். என்னோடய சேனல் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடைத்தோசை பண்ண போகிறோம். அடைத்தோசை வந்து உடனே ஊற வச்சு இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி ஒரு டம்ளர், பச்சை அரிசி ஒரு டம்ளர், துவரம் பருப்பு அரை டம்ளர், கடலைப்பருப்பு அரை டம்ளர், உளுந்து அரை டம்ளர். இப்போ எல்லா அரிசியும் ஒன்றா ஊற போட்டு அரைச்சி செய்ய போகிறோம். உடனடியாக இட்லி அரிசி ஒரு டம்ளர், பச்சரிசி ஒரு டம்ளர், கடலைப்பருப்பு அரை டம்ளர், துவரம் பருப்பு அரை டம்ளர், உளுந்து அரை டம்ளர். இப்போ இந்த எல்லாத்தையும் ஊற வச்சு நம்ம அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இந்த ஊற வச்ச அரிசி எடுத்து இதோட 2 மிளகாய், சோம்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இதெல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இது கரகரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை மாவு, இதுக்கு வெங்காயம், தேங்காய், மல்லி எல்லாம், இஞ்சி எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ தேங்காய் போடுறோம், வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி பொடியாக நறுக்குனது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு அடைத்தோசைக்கு தேவையான தக்காளி சட்னி அரைக்க போகிறோம். தக்காளி, வெங்காயம், 2 மிளகாய், உப்பு போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இப்போ தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, இப்போ அரைச்ச தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதி வர வரைக்கும். ஏன்னா நம்ம பச்சை அரைச்சனால நல்லா கொதி வரணும், கொதி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். எண்ணெய் லைட்டாக விட்டு இப்போ தோசை விட போகிறோம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தோசை ஊற்றுறோம். இந்த தோசை வந்து மெதுவாக லேசாக இருக்காது, கனமாக தான் இருக்கும். இந்த மாதிரி தோசை ஊற்றணும். அது மேலே எண்ணெய் விட்டு மூடி வச்சுக்கணும். மூடி வைக்கணும். இப்போ வெந்தவுடனே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி விடுறோம். அப்படியே திருப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. உடனடியாக நமக்கு டிஃபன் தேவைன்னா உடனே இதை செஞ்சு கொடுக்கலாம். நாம் இது எல்லா பருப்பும் போட்டிருக்காங்களா, ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்க்யூ.